ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கமுட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ 12th முடிச்சிருந்து உங்கள் வயசு 18லேருந்து 30க்குள்ளே இருக்குதா? உங்களுக்கு வந்துட்டு கர்நாடக இசை சங்கீதத்தில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது, அதாவது வர்ணம், கிருதி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாட தெரியும், இல்லை நீங்கள் 1 or 2 இயர்ஸ் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக கர்நாடக சங்கீதத்தில் நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமி, மியூசிக் அகாடமியில் டிப்ளமோ கோர்சஸ், டிப்ளமோ இன் அட்வான்ஸ்டு, டிப்ளமோ இன் கர்நாடக மியூசிக், இது வந்து வோக்கல்ஸ். ஸோ இந்த டிகிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை, இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் எனக்கு அது சப்ஸ்கிரைப் மூலயமா அதுக்கான ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துட்டேங்க. வாங்க நம்ம என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். மியூசிக் அகாடமி ஆஃப் மெட்ராஸ், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் வந்துட்டு இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22nd June 2023. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு வந்துட்டு கர்நாடக சங்கீதம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும், அதில் வந்துட்டு வர்ணம், கிருதி இந்த மாதிரி பாட தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் மனோதர்மம் இது வந்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கணும், இதில் பற்றியான நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த 3 குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துக்குறாங்க. ஸோ அந்த வெப்சைட் அட்ரஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மெட்டை ஃபில் பண்ணி அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எப்படி நமக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வைக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மில் மெயிலில் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா July 1st வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு இன்டர்வியூ மூலயமா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ மூலயமா கண்டக்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சவுடனே இதுக்கான டியூரேஷன், இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். இதுக்கான செமஸ்டர் பேட்டர்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க, ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி நவம்பரில் முடியுது, அதுக்கப்புறம் ஜான்வரியில் ஆரம்பித்து ஜூனில் முடியுது. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட், அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடித்த உடனே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இசையில் ஆர்வம் இருக்குது, நீங்கள் இசையை கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதில் மேலே நீங்கள் அந்த சைடில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது, 18 வயசு முதல் 30 வயசு வந்துட்டு அதான் இருந்துருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, 18 வயசுக்கு கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு கர்நாடிக் மியூசிக் இசை முறையாக வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய நீங்கள் எந்த குருட்டை கற்றுருக்கீங்க, நீங்கள் எத்தனை வருஷமாக கற்றுருக்கீங்க, ஏதாவது அரங்கேற்றம் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு கேட்குறாங்க. அது போக மிச்சம் பெரிய அளவில் டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன குவாலிஃபைடாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ இந்த மாதிரியான இது தான் இதை அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நம்ம வீடியோவில் சொல்ல வந்தது, மியூசிக் அகாடமிக் மெட்ராஸில் இந்த வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இசையில் ஆர்வம் இருந்தால் இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள்
நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் துணுக்கு முறைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வாட்ஸ்அப் லிங்க்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்ன தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் கேளுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டோட ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.